அவர் பேசுறது எனக்கு உடன்பாடு. ஒரு இங்க வியூவரா பாக்குற ஒருத்தருக்கு வந்து என்னங்க உடன்பாடுன்ற, நீங்க எல்லாம் பயங்கரமா போர் அடிக்கிறீங்க, அவர் பேசுற இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லலாம். எப்பயுமே அடுத்தவங்க தடுக்கி விழும்போது நம்ம சிரிச்சிரும். நம்ம தடுக்கி விழுந்தாதான் கால் முறிஞ்சா, எலும்பு முறிஞ்சா, நாலு நாள்ல எந்திரிப்போமா, 40 நாளா அப்படிங்கிறது தெரியும். பத்திரிகையாளர் அவர் நினைச்சா, இப்ப இது மூலம் பயில்வான் ரங்கநாதன் உங்களுக்கும் சொல்றேன், அவர் நினைச்சா இந்த மாதிரி விஷயங்களை இல்லாமலே கூட சிறப்பான விஷயங்களை அவருக்கு ஒரு மாடலேஷன் இருக்கு. அந்த என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பேசுறீங்க, யாரு நாயக சொன்ன, நீங்களா பேசி நான் சொல்றீங்களா, இப்படி பேசுற இது இருக்கு. அந்த ஒரு அந்த முகம், ஒரு வெள்ளந்தியான முகம், அந்த குரல்ல வந்து இந்த மாதிரி விஷயங்களை சொன்னா கூட கண்டிப்பா அது பெரிய ரேஞ்சு போகலாம். இந்த தொழில் இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லலாம், கான்ட்ரவர்சியா சொல்லலாம், எது வேணாலும் சொல்லலாம். இந்த வேலை பண்ணாங்க, இப்படி உழைச்சி முன்னேறினாங்க, இப்படி ஒரு தகுதத்தம் தொழில பண்ணாங்க, இதுக்காக ஜெயிக்கிறதுக்கு பண்ணாங்க அப்படின்னு சொல்றது ஒண்ணு, தொழில் ரீதியா ஒருத்தர் ஏமாற்ற சொல்றது ஒண்ணு. ஆனா இவங்க வீட்டுக்குள் நடக்கிற விஷயம் அப்படிங்கிறது பேசும்போது யாருக்கா இருந்தாலும் வலிக்குதானு. நான் சொல்றத பயில்வானோ பயில்வான் ரசிகர்களை கூட ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு தோன்றதை நான் கரெக்ட் தோன்றதை நான் சொல்றேன். நானும் ஒரு 20 வருஷமா இருக்கு, எனக்கு தெரியாத விஷயங்கள் நான் பயில்வான் மாதிரி பேச ஆரம்பிச்சேன். பயில்வானோட பெட்டரா பேசணும், பயில்வானோட மிகப்பெரிய அதிர்ச்சிகளை கொடுக்கணும். என்ன செலிபிரிட்டியோட வந்திருக்கேன்னா அண்ணன் சொல்லிட்டேன். சத்தியமா உங்களை தானே நேயர்களுக்கு வணக்கம், அது நான் தான் செலிபிரிட்டி அண்ணன். உண்மையாலே செலிபிரிட்டி தான், நிறைய படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. ஆனா அவரை பத்தி நான் சொல்றதை விட கேள்வி கேட்டு அவர் வாயிலிருந்தே வர வைக்கிறேன். இப்ப பாருங்களேன் அண்ணன், என்ன டாக்டிக்ஸ் பாருங்க. அப்படிதான் அண்ணன் வந்து நடிகர், பத்திரிகையாளன், இப்போ டைரக்டர், இந்த மாதிரி பல பரிமாணங்கள்ல சினிமா துறையில இருக்க நம்ம செந்தில் குமரன் அண்ணன் தான். ஓகே, வணக்கம். என் பேரு செந்தில் குமரன், நான் பேசிக்கலா பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிராஜுவேட். பயில்வான் ரங்கநாதன் என்னோட நெருங்கிய நண்பர் நமக்கெல்லாம். ஏன்னா பல வருடமாக பத்திரிகையாளர், மிக வெள்ளந்தியான மனிதர், பழகுவதற்கு இனியவர் பார்த்தீங்கன்னா 20 வருஷமாக நமக்கு தெரிஞ்சவர். இங்கே என்ன நடக்குதுன்னா, ஏதோ ஒரு வகையில் தனக்கு ஒரு தனி அடையாளத்தை தேடணும் அப்படிங்கிற முயற்சி எல்லார்ட்டையுமே இருக்குது, கண்டிப்பாக இருக்கும். அதில் சில பேர் வந்து கொஞ்சம் நம்ம தனி அடையாளம் வேணும், ஆனால் 4 பேர் திட்டுற மாதிரி ஏன் அந்த அடையாளத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க, அல்லது அமைதியா அது வேணாம். சில பேர் திட்டவன் நான் சோறு போடுறேன், நான் பட்னி கெடுக்கிறேன், நான் நேர்மையாக இருந்து போடுவானா அப்படின்னு நினச்சி அதெல்லாம் விடுப்பா, எனக்கு இந்த ரூட்டை தான் அமைஞ்சது. இப்போ நான் வந்து கதை சொல்ல போனேன் நடிகன் ஆகிட்டாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி சொல்ல அது மாதிரி அவர் ஒரு ரூட் எடுத்திருக்காரு. ஆனால் பொதுவாகவே ஒன்று சொல்லுவேன், நீங்கள் எந்த தொழிலாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, ஒரு அரசியல்வாதியோ, ஒரு நடிகரோ, ஒரு கிரானைட் பிஸ்னஸ் பண்ணுற பிஸ்னஸ் மேனோ, யாராக இருந்தாலும் அவங்கள பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னா, அவங்க இந்த தொழில் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லலாம், கான்ட்ரவர்சியாக சொல்லலாம், எது வேணாலும் சொல்லலாம். என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த வேலை பண்ணாங்க, இப்படி உழைச்சி முன்னேறினாங்க, அது சொல்கிறது இன்ட்ரெஸ்டிங் ஒன்று. இல்லைன்னா வந்து இப்படி ஒரு தகுதத்தம் தொழிலில் பண்ணாங்க, இதுக்காக ஜெயிக்கிறதுக்கு பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறது ஒன்று, அல்லது இப்படி ஒரு தொழில் ரீதியாக ஒருத்தர் ஏமாத்த சொல்கிறது ஒன்று. ஆனால் இவர்கள் வீட்டுக்குள் நடக்கிற விஷயம் அப்படிங்கிறது அது பேசும்போது யாருக்கா இருந்தாலும் வலிக்கதானே செய்யும், கண்டிப்பாக வலிக்கதானே செய்யும். அப்போது பயில்வா நம்ம நண்பர், நம்மளுடைய தெரிஞ்சவர், நம்ம அன்புக்குரியவர், நம்ம ஒரு தோழர் அப்படிங்கிறதெல்லாம் மீறிட்டு தள்ளி நின்று பார்த்தா, நான் சொல்கிறத பயில்வானோ பயில்வான் ரசிகர்களை கூட ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு தோன்றதை நான் கரெக்டுன்னு தோன்றதை நான் சொல்கிறேன். இப்போ நான் பணிவோடு சொல்லிக்கிறேன், நானும் ஒரு 30 வருஷமாக இருக்கேன், எனக்கு தெரியாத விஷயங்கள் இல்லை. நான் பயில்வான் மாதிரி பேச ஆரம்பிச்சேன்னா பயில்வானோட பெட்டராக பேச முடியும், பயில்வானோட மிகப்பெரிய அதிர்ச்சிகளை கொடுக்க முடியும். அது வேணாம், நம்ம இன்னொன்று பொதுவாக நம்ம வந்து அது வேணாமே அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அந்த மாதிரி எதுக்கு பேசணும், நம்ம வந்து அது பேச வேணாமே, நல்ல விஷயம் பேசுவோம். தமிழ் வரலாறுன்ட்டு ஒரு தொடர்ந்து சில இது பேசியிருக்கேன், ஏன் யூடியூப் சேனல்லையே தமிழ் இலக்கியம் பற்றி, அரசியல் பற்றி, சினிமாவில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பற்றி, பழைய சினிமா பற்றி, அரசியலில் வினோதமான விஷயங்கள் பற்றி. இந்திரா
நேருவோட மகள் தான் வந்து இந்திரா. அவங்க இந்திரா நேரு தான் ஆகணும். எப்படி இந்திரா காந்தி ஆனாங்க? அதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குது? எப்படி சாத்தியப்படும்? காந்தி நேரு வெவ்வேறு ஆட்கள் அரசியல் ஒன்றா பண்ணவங்க. இந்திரா வந்து நேருவோட பொண்ணு தான். இந்திரா நேரு தான் ஆகணும். இந்திரா காந்தி ஆனது குரல பேர் வைக்கவும் இந்திரா காந்தின்னு வச்சிருப்பேன். எப்படி வைக்க முடியும்? ஏன் வைக்க கூடாது? வைக்கல. எப்படி? அவங்க பேர் இந்திரா தான். இந்திரா சம்திங், பிரியதர்ஷினி சம்திங். எப்படி வந்து அதுக்கு தனி விஷயம் இருக்கு. அதே மாதிரி இப்போ வந்து விவேகானந்தரும் நம்ம சுபாஷ் சந்திர போஸும் மிகப்பெரிய அளவில் வந்து இந்தியாவில் பேர் வாங்க காரணம் தமிழர்கள். ஆனால் இந்த சுபாஷ் சந்திர போஸ் இவங்க தாகூரை விட்டுருங்க, தாகூருக்கு நமக்கும் சம்மந்தம் இல்லை. விவேகானந்தர் சுபாஷ் சந்திர போஸ்க்கு அவர்கள் அடைந்த புகழின் காரணமாக தான் இந்திய அரசியலில் வங்காளிகளுக்கு முக்கியத்துவம் கிடைக்கிது. ஆனால் அந்த வங்காளிகள் தான் ஈழப்பிரச்சனால் தமிழர்களுக்கு எதிராக இருந்தாங்க. அப்போ நம்மளால் தமிழர்களால் சில விஐபிகளை உருவாக்கிய வங்காள இடம் பதிலாக அந்த வளர்ந்த பிறகு தமிழர்களுக்கு எதிராக நடந்துச்சு. ஈழப்பிரச்சனையில் இந்த மாதிரி பல விஷயங்களை நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதுவும் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பேச முடியும். அப்படிங்கும்போது அவர் பேசுறது எனக்கு உடன்பாடு இல்லை. அது ஒரு இங்கே வியூவராக பார்க்குற ஒருத்தருக்கு வந்து என்னங்க உடன்பாடுன்ற, நீங்கள்லாம் பயங்கரமாக போர் அடிக்கிறீங்க, அவர் பேசுகிற இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லலாம். எப்பயுமே அடுத்தவங்க தடுக்கி விழும்போது நம்ம சிரிச்சிருவோம். கண்டிப்பாக நம்ம தடுக்கி விழுந்தாதான் கால் முறிஞ்சா, எலும்பு முறிஞ்சா, நாலு நாளில் எந்திரிப்போமா, 40 நாளா அப்படிங்கிறது தெரியும். ஸோ அடுத்தவங்க இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரசிப்பது என்பதும் பேசுவது என்பதும் அடுத்தவங்க தடுக்கி விழுவதை பார்த்து சிரிக்கிற மாதிரி தான். நமக்கு வராது என்ற நம்பிக்கை அல்லது எங்கே வரப்போகுதுங்கிற ஒரு எண்ணத்தில் இது பண்ணலாம். மற்றபடி அது அவருடைய உரிமை. என்ன கேட்டிங்கன்னா அவர் இந்த மாதிரி, ஆனால் அவர் மிகப்பெரிய பலகாலம் அனுபவம் உள்ள பத்திரிகையாளர். அவர் நினச்சா இப்போ இது மூலம் நான் பயில்வானங்கனாதற்கு உங்களுக்கும் சொல்கிறேன், அவர் நினச்சா இந்த மாதிரி விஷயங்களை இல்லாமலே கூட சிறப்பான விஷயங்களை அவருக்கு ஒரு மாடலேஷன் இருக்குது. அந்த ஏ என்ன பண்ணிகிட்ருக்கிய, என்ன பேசுகிறீங்க, யாது நான் எங்கே சொன்னேன், நீங்களே பேச சொல்கிறீங்களா, இப்படி பேசுகிற இது இருக்குது. அந்த ஒரு அந்த முகம், ஒரு வெள்ளந்தியான முகம், அந்த குரலில் வந்து இந்த மாதிரி விஷயங்களை சொன்னால் கூட கண்டிப்பாக அது பெரிய ரேஞ்ச் போகலாம், போகும்போது என்னுடைய கருத்து. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த மாதிரி பேசுவதில் வந்து ஒரு சினிமாக்காரனாக மட்டும் இல்லை, என்னை பற்றிய சினிமாக்காரன் பேசுகிறான் அப்போ அவரும் சினிமாக்காரன் தான், அவரும் படத்தை நடிச்சிட்டு தான் இருக்கார். அப்படிலாம் சொல்லலாம். பொதுவாக இருந்து ஒரு விலகியிருந்து பார்த்தாலே ஏன் வேணாமே அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. தாழ்மையான கருத்து. இதை நீங்கள் என்னைக்காவது அவர்கிட்ட பேசியிருக்கீங்களா? ஏன் என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு என்னைக்காவது பேசியிருக்கீங்களா? இல்லை, அது பேசியிருக்கேன். நேரடியாக இது ஒரு விஷயமா எடுத்து பேசுனதில்லை. பேசும் பொழுது மறைமுகமாக இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம். நான் தான் முன்னே சொன்னேன்னே, ப்ராக்டிக்கலாக விஷயம் வேறு. அவருக்கு கருத்து என்னவாக இருக்குன்னா, நம்ம அதான் நான் திரும்ப நான் வந்து கதை சொல்ல போகிறது நடிகன் ஆகிட்டாங்க. அப்போ ஏதோ ஒன்று அமையுது, அவருக்கு அது அமைஞ்சிருச்சு, அதை அவர் பிடிச்சிக்கிட்டார். ஆனால் அதை பிடிச்சிருக்க தேவையில்லை, வேறு மாதிரி கூட முயற்சி பண்ண. ஏன்னா அவர் நீண்ட நடிக பத்திரிகை அனுபவம் உள்ளவர். எம்ஜிஆரோடலாம் கூட சில அவருக்கு பழைய சம்பவங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வச்சு கூட அவர் போயிருக்கலாம் அப்படிங்கிறது நான் நேரடியாக சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட வந்து. பட் சொல்வதால் வந்து மாறணும், அவர் மாறுவார்னு நான் எதிர்பார்க்கல. அதுதான் ஓகே. சரி, அவர் மாறுறாரு மாறலை இதெல்லாம் தாண்டி ஒரு சைடு வந்து அவருக்கான எதிர்ப்பு வந்துக்கிட்டே தான் இருக்குது. என்ன எப்படி பேசுகிறீங்க, உங்கள் வீட்டில் யார் இருந்தால் பேசுகிறீங்களா, இந்த மாதிரி எதிர்ப்பு வந்துகிட்டே இருக்குது. ஒரு சைடில் அவர் பேசுறதை ரசிக்கிறதுக்கு ஆட்கள் அதிகமாக இருந்துகிட்டே, நெகட்டிவ்ஸ் பாசிட்டிவ்ஸ் இது எல்லாத்தையும் கேட்க ஆட்கள் அதிகமாக. இதை வந்து ஒரு சினிமா உலகமோ இல்லை பத்திரிகையாளர் உலகமோ எதிர்க்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன் இது வரைக்கும் எதிர்க்கலை? எதிர்க்கலைன்னு எப்படி சொல்கிறீங்க? இல்லை, வெளிப்படையாக இப்போ ஒரு இவங்க இருக்காங்க ஐஸ்வர்யா ராஜேஷ் நினைக்கிறேன், ஐ திங்க் ஒரு வாட்டி ஏதோ பேசும்போது நீங்கள் எப்படி என்னை பற்றி பேசலாம் அப்படின்னு சத்தம் போட்டாங்க, இது ஒரு போர் நடந்தது, அதுக்கப்புறம் அவர் பேசினார், அதோடு அது ஃபினிஷ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் யாரும் பெரிய குரல் கொடுக்கல. இல்லை, சில விஷயங்கள் என்ன பேசுகிறோன்னு ஒன்று இருக்கு இல்லையா. இப்போ வந்து இயல்பாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பேசிட்டார், அதை நான் எதுக்குறேன் போது அப்போ அவர் என்ன பேசுகிறாருன்னு தேட ஆரம்பிப்பாங்க இல்லையா. கண்டிப்பாக அப்போது நம்ம எதுக்குற விஷயங்களை தான் எதுக்க முடியும். ஒரு கிரே ஷேட்ஸான விஷயங்களை, ஒரு இந்த மாதிரி விஷயங்களை வந்து 40 பேர் பார்த்துருப்போம். அதை பாதிக்கப்பட்ட ஒருத்தர் வந்து என்ன ஏன் இப்படி பேசினாருன்ட்டு இவங்க சொல்ல போக, அதை வந்து ஒரு 100-40 பேர் பாரு, இந்த 40 பேரும் திரும்ப அவர் பேசின தேட ஆரம்பிப்பான். ப்ளஸ் சில விஷயங்கள் வந்து நேரடியாக வெளியே போகிற கருத்து ரீதியாக போதுறோம் அப்படிங்கும்போது ஒருத்தர் நான் சொன்னது தப்புன்னு பேசலாம். தப்புன்னு நான் பேசினேன்னா இதை பார்த்தவங்க
அவர் என்ன பேசினார் அப்படின்னு தேடி போகலாம். ஸோ இந்த விஷயங்களை வந்து எதுக்குறதுங்கிறது மீடியா வெளிச்சத்துலேயோ, இன்னொன்று சினிமாக்காரங்கிறது மறைமுகமாக பண்ணாலும் உங்களுக்கு மறைமுகம் ஒன்று கிடையாது. நீங்கள் ரகசியமாக வந்து பயில்வானை எங்கேயாவது பார்த்து பேசி கண்டித்தால் கூட அதுவும் செய்தியாக வாய்ப்பு இருக்குது. அவரையே கூட செய்தியாக்கலாம், மூணாவது மனிதர் செய்தியாக்கலாம். ஸோ இந்த விஷயத்தில் வந்து ஒரு செலிபிரிட்டியாக இருக்கவங்க, பிரபலமாக இருக்கவங்க வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஏன் அப்படி பேசணும்னு கேட்டு அது மேற்கொண்டு நாலு பேருக்கு நம்ம ரெண்டு லைட் போட்டே அதை வெளிச்சப்படுத்தணும் அவருக்கு அப்படின்னு கூட காரணமாக இருக்கலாம். ஸோ அவங்க கேட்க மாட்டாங்க, பாதிக்கப்பட்டவங்க கேட்காமல் இருப்பதுதான் புத்திசாலித்தனம். இது எப்போ அப்போ கேட்கவே கூடாது அப்படின்னா, பாதிக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்ட பிரச்சனைக்காக கேட்கறது இல்லாமல் பொதுவாக ஒரு திரண்டு சில பேர் பேசலாம். அப்படி இதோ சில பேர் நீங்களே சொன்னீங்க நடிகர் சங்க நிகழ்ச்சியில் வந்து விஷால் அவர்கள் அதை சொன்னாருன்ட்டு, அது வரத்தான் செய்யும், வரத்தான் செய்யும் பார்த்தீங்கன்னா வந்து. ஸோ கண்டிப்பாக வந்து அது எதிர்க்க வேண்டிய முறையில் எதிர்க்கிறவங்க எதிர்த்துட்டு தான் இருக்காங்க. ஓகே, எல்லா இடத்துலையுமே வந்து எதிர்ப்பும் இருக்கும் ஆதரவும் இருக்கும், அது தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அவர் பேசுறதுல வந்து நிறைய உண்மைகள் இருக்குது, அதை வந்து அவரே நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு, உண்மைகள் இருக்குது. பட் ஒரு சில விஷயங்களை வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டாம், அது அவங்களோட விஷயங்கள், அதை காட்ட வேண்டான்றது தான் எல்லாரோட கருத்தாக இனி வரைக்கும் இருந்துட்டுருக்கு. ஆனால் அதை தாண்டி அவர்கிட்ட இருக்க கண்டென்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உண்மையாலே மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர் சொல்கிற விஷயம் ஓ இப்படியா வா அப்படி அந்த மாதிரி இருக்க விஷயங்களும் இருக்குது. அதனால தேவையில்ல அதெல்லாம் அப்படியே கட்டு பண்ணிவிட்டு கட்டு. அவர் எப்படி தெரியுங்களா, வந்து ஷோ பண்ணிட்டே இருப்பார், டக்குன்னு அவரோட கண்டென்ட் முடிஞ்ச பிறகு கட்டு அப்படின்னாரு. அது ஒரு ஸ்டைலாக இருக்கும், அந்த ஸ்டைலே நம்மளும் சொல்லிடுவோம். அதெல்லாம் கட்டு பண்ணிவிட்டு தேவையானதை மட்டும் எடுத்து பார்த்துக்கலாம்.